கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. சந்தோஷ், சந்தோஷ் இன்னும் கொஞ்ச தூரம் தான், நான் முன்னாடி போறேன், நீ போறோம் சொல்றேன் வா. அண்ணா கொட்டிவாக்கு ஈசிஆர் பீச் போனும், 150 ரூபாயா? ஆ சரி ஓகே வா. இப்ப எதுக்காங்க நீ ஏறு சொல்றேன் போலண்ணா. என்ன மேனகா, என்ன ஆச்சு, என்ன தேடுற? கார் கீ எங்கம்மா? நீ எப்பவும் ஹேண்ட்பேக்ல தானே வச்சிருப்ப, வேற எங்க நீ வைக்க போற? அம்மா கிட்ட ஆபீஸ் மீட்டிங் போறோம் சொல்லிருக்கோம், இங்க வர்றத ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிட்டா? உங்க கால் பண்றதுக்குள்ள நான் திரும்பி போகணுமே, டைமுக்கு நம்ம அங்க போலனா அது வேற ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம பிரீத்தி தானே மீட் பண்ண போகிறோம், என்ன சொல்ல போகிறாங்க பார்த்துக்கலாம். இதோ கார் கீ உன் பேக்கில் தான் இருக்கு, இந்த அவசரத்தில் தேடினா அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு சொல்லுவாங்க. நீ இருக்கிற டென்ஷனுக்கு அண்டாவே தெரியாது போல இருக்க. என்னாச்சு மேனகா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? மீராக்கா, ஈசர் பீச்சுக்கு எதுக்கு போறோம்? ஒருத்தர் பார்க்கணும், அதான். யாரை பார்க்கணும், ஏதாவது விஷயமா? சொல்றேன் அவசரப்படாம இரு. என்னக்கா ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, ஒரு விஷயமா ஒருத்தர் பார்க்கணும், அதான். அப்படி என்ன நல்ல விஷயம்? சொல்றேன் முதல்ல அங்க போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இருக்க வச்சிட்டாமா அந்த மீரா, அவ சும்மாவே இருக்க மாட்டா. என்ன மேனக்கா, உன்னெல்லாம் ஒன்ன நினைச்சு அவ டென்ஷனா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்ப என்னடானா அவளை நினைச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அப்படி என்னதான் பண்ணா? பிரீத்தியும் சந்தோஷையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஈசிஆர் பீச்சில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கான். சந்தோஷ் அங்கே போயிட்டுருக்கான். அவனை நான் உடனே தடுத்தாகணும், பேசவே விடக்கூடாதா? கொஞ்ச நேரம் எனக்கே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுமா. சந்தோஷை தடுத்து மீராவோட திட்டத்தை கெடுத்து அவள் எனக்கு கொடுத்த டென்ஷனை விட பல மடங்கு நான் அவளுக்கு திருப்பி கொடுக்குறேம்மா. என்ன ஆகும்னு தெரியலையே.